செங்கல் சூளை வைத்திருப்போர், மண்பாண்ட தொழில் செய்வோர் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் மண் எடுக்கலாம் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசாணையில் திருத்தம் செய்து மண் எடுக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியிருக்கிறது தமிழக அரசு. முன்னதாக சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றுதான் மண் எடுக்க வேண்டும் என்கிற அந்த நடைமுறை இருக்கும் பொழுது சாமானிய மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டார்கள். எங்களது தொழிலை நாங்கள் செய்து கொள்கிறோம், ஆனால் அதற்கு தேவையான மண்ணை மட்டும் எடுப்பதற்கு சுதந்திரம் தாருங்கள் என்று மன்றாடி பார்த்தார்கள். காலங்காலமாக இந்த கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த சூழலில் செங்கல் சூளை வைத்திருப்போர், மண்பாண்ட தொழில் செய்வோர் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், விவரம் என்ன? மண்பாண்ட தொழில் செய்வோர்கள் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செங்கல் சூளை வைத்திருப்போரும் அதிகமாக இருக்கிறார்கள். இதை நம்பி நிறைய தொழிலாளர்களும் இருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து இதுக்கு சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த இனிமேல் வந்து 1.5 மீட்டர் வரை மண் எடுப்பு, குறிப்பாக ஏரி ஒட்டிய பகுதிகளில் வந்து 1.5 மீட்டர் வரை வந்து எடுத்துக்கலாம். அந்த செம்மண் மாதிரி இருக்கும் அந்த மண்ணெல்லாம் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எடுக்கிறதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெற்றுதான் பெற வேண்டும் என்று ஏற்கனவே இருந்தது. இந்த முறையும் அந்த 1.5 மீட்டர் வரை மண் எடுப்பதற்கான கட்டணத்தை செலுத்தி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண் எடுக்கும் இடத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மரங்கள் நடவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புற சாலையிலிருந்து 10 மீட்டர் வரையிலும், தேசிய நெடுஞ்சாலை, ரயில்வே சாலை, ஆறுகள், நீர்நிலையிலிருந்து 50 மீட்டர் வரையிலும் மண் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற விதிமுறைகள் உரிய வகையில் பின்பற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து மண் எடுப்பதற்கான அனுமதியை மாவட்ட ஆட்சியர்கள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசின் தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தத்தின் கண்ட்ரோல்ல தான் வருது இந்த டிபார்ட்மெண்ட். ஏன்னா இது தொழில்துறை சார்ந்த விஷயம் என்பதால் இந்த அனுமதியை முருகானந்தம் அவர்கள் கையொப்பமிட்டு அரசிதழில் வெளி கெசட்ல வெளியாயிருக்கு. மணிமாறன், நீண்ட நாள் கோரிக்கை மண்பாண்ட தொழில் செய்வர்களுக்கு நிறைவேறியிருக்கிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ்.